தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தேவ அன்னை பிறந்த பெருவிழாவை திருச்சபை வாடிக்கையாக சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில்தான் வேளாங்கண்ணியில், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் தேவ அன்னையினுடைய பரிந்துரையால் கப்பலில் மூழ்கிவிடாமல் அவர்கள் பத்திரமாக காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் பெரிய புயலிலிருந்து தப்பித்து கொண்டார்கள். சரியாக இந்த நாள்தான் அவர்கள் கரை இறங்கினார்கள். எனவே தேவ அன்னைக்கு நன்றியாக அங்கே சிற்றாலயத்தை எழுப்பினார்கள். அது படிப்படியாக வளர்ந்து பெரிய ஆலயமாக பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிற்றாலயம் இன்று 3 பெரிய ஆலயங்களையும், அதைவிட ஒரு பெரிய மன்றத்தையும் கொண்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தை கட்டிய பிறகு அன்னையனுடைய உதவியால் பலர் குணம் அடைந்தார், நோயிலிருந்து குணமடைந்தார்கள். எனவே அன்னையனுடைய பிறப்பு விழா ஆரோக்கிய அன்னை விழா என்று அழைக்கப்பட்டு, ஆரோக்கியம் அடைந்ததால் ஆரோக்கிய மாதா திருத்தலம் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அதனால் இன்று கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சென்று தங்களுடைய நோய்களை எடுத்து கூறி அதிலிருந்து குணம் பெற்று வீடு திரும்புகின்றனர். அதனால் தேவ அன்னை உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஆரோக்கியம் அளிப்பவராக இன்று மக்களால் கருதப்படுகிறார். எனவே இதை ஆரோக்கிய மாதா திருவிழா என்று அழைக்கிறோம். நமக்கும் எல்லா விதமான நோய்களிலிருந்து அன்னை விடுதலை தர வேண்டும் என்று இன்று நாமும் ஜெபிப்போம். கிருபையை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுவே,
உலகினிலே நன் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மரியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருவீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவாகிய இன்று ஓம் திருமன் கூடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும். புனித கன்னிமரியாளின் தாய்மை பேறு எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருந்தது போல் இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகிற்கு அன்பையும் அமைதியும் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 28-30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்பால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன் குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவோர் ஆனோரை தம் சாட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மிக்க நன்றி. பாடல் எண் 6. தயவு செய்து பாடல் இதழை எடுத்து அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆ
உலகம் போற்றி புகழ்கின்றது. ஆண்டவரே எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. மீட்பெறம் கடவுளை நினைந்து என் உள்ளமாக்களிக்கின்றது, என் உள்ளம் மாக்களிக்கின்றது. ஆண்டவரே எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கரும் செயல் பல செய்துள்ளார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கரும் செயல் பல செய்துள்ளார், எனக்கரும் செயல் பல செய்துள்ளார். நடப்போர்க்கு இரக்கம் காட்டுகிறார், உள்ளத்தில் சேருக்குடன் இருப்போரை சிதறடிக்கின்றார். வழியோரை அறியணை நின்று எரிந்து தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். வழியோரை அறியணை நின்று எரிந்து தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார், தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். ஆண்டவரே எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. பசித்தோரை நலன்களால் என்றென்றும் நிரப்புகிறார். செல்வரை வெறும் கையராக அனுப்புகிறார். அபிரகாம் வழி வந்தோரை கடவுள் இரக்கத்தோடு நினைவு கூறுகின்றார். அபிரகாம் வழி வந்தோரை கடவுள் இரக்கத்தோடு நினைவு கூறுகின்றார்.
இரக்கத்தோடு நினைவு கூறுகின்றான். ஆண்டவரே எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. ஆண்டவரே எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. பெறம் கடவுளை நினைந்து என்னுள்ள மக்களிக்கின்றது. என்னுள்ள மக்களிக்கின்றது. பாடுங்கள் அல்லேலூயா கீதம். சாந்த அல்லேலூயா, சாந்த அல்லேலூயா, சாந்த அல்லேலூயா உசிங்க. பாடுங்கள் அல்லேலூயா கீதம். சாந்த அல்லேலூயா உசிங்க. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Arul neerai mariye vaalge, aandevarum udane. Pengalukkul peru petravar neer, hallelujah. சாந்த அல்லேலூயா உசிங்க. சிங் அல்லேலூயா டு தி லார்ட். பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா கீதம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல்
என்றால் நம்முடன் கடவுள் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது தாய் கன்னி மரியாவின் பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு தாயினுடைய பிறப்பு விழா என்றால் அது பிள்ளைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும். தாய் இல்லாமல் பிள்ளைகள் இல்லை. எனவே நமது விண்ணகத்தாய் மரியா பிறப்பு விழாவை இன்று திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த தாய் கன்னி மரியாவை முதல் பெண் ஏவாளுக்கு புனித அகுஸ்தினார் ஒப்பிடுகிறார். எப்படி இரண்டு பேரும் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள். முதல் பெண் பாவத்தை பெற்றெடுத்தாள், இரண்டாவது ஏவையாகிய மரியா பாவமாசின்றி பிறந்தாள். முதல் பெண் ஈன்றெடுத்த மகன் பாவத்தின் மகன், சன் ஆஃப் சின். ஆனால் இரண்டாவது ஏவையாகிய மரியா ஈன்றெடுத்த மகன் மாசு மறுவற்ற கடவுளின் செம்மறியாகிய இயேசு கிறிஸ்து. முதல் பெண் ஏவாள் நமக்கு, அவருடைய சந்ததியாகிய நமக்கு பாவத்தை பெற்று தந்தார். பாவ மாசில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் மரியா அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை பெற்று தருகிறார். ஏவாள் கண்ணீரின் அன்னை, மரியா மகிழ்ச்சியின் அன்னை. ஏவாள் செய்த பாவத்தால் அவரை கடவுள் சிங்கார வண்ணத்திலிருந்து விரட்டிவிட்டார். அழுது கொண்டே அவர்கள் அந்த சிங்கார வனத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆனால் மரியா இதோ அவர் தோன்றியதிலிருந்து கடவுளின் மகிழ்ச்சியை உள்ளத்தில் கொண்டிருந்தார். அதை அவரது உறவினரான எலிசபெத்தை சந்திக்கின்ற போது அவர் எடுத்துரைக்கிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. மகிழ்ச்சி உவகை அன்னை மரியாளுடைய வாழ்வில் விளங்கியது. ஏவாளின் வாழ்வில் கண்ணீர் நிரம்பியது. ஏவாள் சாவை பெற்றுத்தந்தார், அன்னை மரியா வாழ்வை பெற்றுத்தந்தார். அதனால் இந்த விண் மண் இவைகளின் படைப்பு கர்த்தரான இயேசுவுக்கு தமது உதரத்தில் இடம் அளித்தார். மரியாள் இந்த இறைமகன் இயேசுவுக்கு உதரத்தில் இடமளித்து அவரை இந்த உலகில் தோன்ற வைத்தார். ஏவாள் பாவத்தின் பலனாக தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். பாவத்தை பெற்றெடுத்தாள், பாவத்தின் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். மரியா பரிசுத்தத்தை பெற்றெடுத்தாள், பரிசுத்த மகனை இந்த உலகில் கொண்டு வந்தார். இந்த நாளுக்காகத்தான் நாமெல்லாம் காத்திருந்தோம் என்று புனித அகஸ்தினார் அழகாக கூறுகிறார். நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் மரியா, இவரிடமிருந்துதான் வான் புகழ் லீலிமலர்
இயேசு தோன்றினார். இவருடைய வருகையால்தான் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாவ மாசு மனித சுவாவத்தை மாற்றமடைய செய்து மேன்மையை தந்தது. இவருடைய வருகையால்தான் இந்த சுவாவத்துக்கு ஏற்பட்ட மனித சுவாவத்துக்கு ஏற்பட்ட இழுக்கு நீக்கமடைந்தது. ஏவாள் பாவியாகிய மனிதர்களை ஈன்றெடுத்தாள், மரியாளோ மாசு மறுவற்ற பரிசுத்த தேவனை ஈன்றெடுத்தாள். மனு குலத்தின் தாய் கொண்டு வந்தது தண்டனை, மரியாள் கொண்டு வந்தது கடவுளுடைய இரக்கம் சகாயம். அதனால் இவர் சதா சகாயி ஆனாள். ஏவையின் கீழ்ப்படியாமை மரியாவின் கீழ்ப்படிதலால் அவர் குணமாக்கிற்று. அவருடைய அவ்விசுவாசம் மரியாவின் விசுவாசத்தினால் குணமடைந்தது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்று ஆர்வரித்த அன்று அந்த நாள் முதல் ஏவையின் புலம்பல்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. ஆம், அன்புக்குரியவர்களே, இத்தகைய பல காரணங்களுக்காக நாம் இன்று மகிழ்ச்சியடைய அழைக்கப்படுகிறோம். இந்த விழாவை கொண்டாட அழைப்பு பெறுகிறோம். இந்த விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற விழா, மனித சுவாபம் மேன்மை அடைந்த விழா. அதனால் இந்த விழா ரெண்டு மிக முக்கிய